இது சினிமா என்பது ஒரு பெரிய போராட்டம். நாங்கள்லாம் ஒரே ஒரு படம் தான், யாருன்னு ஒரு படம் கொடுத்தோம், நானும் தானும். 40 வருஷம் ஆச்சு, அந்த 40 வருஷமாக அந்த பேரில் நின்றுட்டு இருக்கிறோம். நான் அதுக்கப்புறம் ஊரை தெரிஞ்சுக்கிட்டேன், ஜமீன் கோட்டெல்லாம் நடித்தேன், ஜெயித்தேன், கொடுங்க. அதேமாதிரி அன்புக்குரிய அண்ணன் கோணாதன் ஒரு வெற்றி கொடுத்தாரு, அவர் இன்றைக்கும் அவர் நின்றுக்கிட்டு இருக்கிறார். நமக்கு தேவை ஒரு வெற்றி, அதை இந்த டைட்டில் கொடுக்கணும். அவரை பற்றி நிறையா பேசணும்னு நினச்சேன், எல்லோரும் ஏற்கனவே பாராட்டி பேசிட்டீங்க, அதனால் அதுக்கு இல்லை. நான் ஒரே இப்போ அடுத்து நம்ம தம்பி அரவிந்தா பேர் அரவி இவர் பேசுனார், இவர் பேசுனதுக்கு நான் சொல்லணும்னு நினச்சேன், அதுக்கு எனக்கு இப்போ டைம் இல்லை, ஏன்னா நேரம் ஆகிப்போச்சு. இப்போ வந்து எல்லாரும் வாழ்த்து, அது வழக்கமாக எல்லா படங்களில் வாழ்த்துறது தான். அதனால் நான் ஒன்றே ஒன்று, நம்ம சுபாஷ் ஒரு அற்புதமான சில கருத்துக்களை சொன்னார், அதுக்கு மட்டும் நான் பதில் சொல்கிறேன். ஏன்னா நான் விநியோகஸ்தர் சங்க தலைவராக 10 ஆண்டுகளுக்கு முன், இன்றைக்கி சங்கங்கள்லாம் அடிமையாகி போச்சு காசுக்கு, ஓட்டு கொடுத்தா காசு. சமீபத்தில் டிஸ்ட்ரிபியூட்டரைசேஷனில் தேர்தல் நடந்தது, ஒரு ஓட்டுக்கு 30 லிருந்து 50,000 ரூபா. நானும் போயிருந்தேன், கடைசியில் 23 ஓட்டில் தான் தோத்தேன், நான் 1 பைசா செலவு பண்ணல. ஆனால் விலைகள் பேசப்படுகின்றன, போராளிகள் இல்லாத சங்கம் எப்படி இருக்கும் சொல்லுங்கள். நம்ம இன்றைக்கி கஷ்டத்துக்கு போகிறோம், அதான் காரணம். ராமநாராயணன் இருந்தார், அவர் அந்த கலைஞரை வச்சுக்கிட்டு எவ்வளோ நன்மைகள் செய்தார் என்று எனக்கு தெரியும். நான் அப்பொழுது விநியோக சங்க தலைவராக இருக்கிறேன், அண்ணன் அவர்கள் சுவிப்சியில் இருந்தார், எல்லாம் பேசிக்குவோம், பேசி இதை எதை இப்படி செய்வோம். ஏன்னா எங்களுக்கு எந்த சுயநலம் எண்ணமும் அப்போ இருந்ததில்லை. இப்போ அப்படி ஆளுங்க ரொம்ப குறைஞ்சிட்டாங்க எல்லா அசோசியேஷன்லையும். உங்களுக்கு தெரியாதவங்களை சமீபத்தில் 40 நாள் உங்களுக்கு சைக்கிள் நடந்தது, அதன் முடிவு என்ன, விடை என்ன? 0. இதை சொல்கிறதுக்கு தைரியவான இப்போ சொன்னார், தியேட்டரில் வந்து இதெல்லாம் இப்படிலாம் சட்டம் வந்துருக்குன்னு. இது எந்த தலைவர் கேட்பார், எந்த தலைவர் கேட்க போகிறாங்க? யாரும் கேட்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க படத்துக்கு ஐயோ நம்ம படத்துக்கு தியேட்டர் கொடுக்குமான, நம்ம கேட்போம், இதையும் தைரியமாக கேட்போம். எனக்கெல்லாம் யாருமே கால் ஷீட் கொடுப்பாங்க, நான் அதை பற்றி கவலைப்படுறேன், யாருமே நானும் கால் ஷீட்லாம் கேட்கறது இல்லை. ஏன்னா அந்த தைரியமில்லாத தலைவர்களை நீங்கள் தேர்ந்தெடுக்கிறீங்க, நம்ம என்ன செய்யறது? வர்றாங்க, அவங்க படம் எடுக்கிறான், கால் ஷீட்டு வாங்குறான், கடன் அடைக்கிறான், அதை அடைக்கிறான், இதை அடைக்கிறான். விஜய் டிவிக்கு வந்து நம்ம பிரச்சனை பண்ணி ஏதோ தகராறு நடந்தது, 2 போட்டாங்க, அதை போட்டாங்க. போன இதில் நடக்கும்போது ரொம்ப ஒரு தகராறு நடந்தது. இப்போ அது என்னாச்சு ஏதாச்சுன்னு தெரியல. இப்போ பல கதைகள் வருகின்றன, அதெல்லாம் நம்ம இங்கே சொல்ல முடியாது. அவங்க அவார்டு நடத்துகிறாங்க, யார் கொடுக்குறாங்க அவார்டு? யார் கொடுக்குறாங்க? பெரிய பெரிய நடிகளுக்கு தான். அவர் எப்படி நடித்தார், என்ன நடித்தாலும் கவலை, ஏன்னா அந்த வந்தால் தான் அவங்களுக்கு வந்து ரேட்டிங் கூடும். இது சினிமா இண்டஸ்ட்ரியே இப்படி இருக்குது. நீங்கள் வந்துருக்கிறீங்க, பாவம் கஷ்டப்பட்டு எடுத்திருக்கிறார், அழுதார். அதே மாதிரி அந்த தயாரிப்பாளர் எவ்வளோ தோல் கொடுத்துருக்காரு, ஒரு விவசாயியை பறந்து இந்த களத்திலே மாபெரும் வெற்றி ஈட்டர்னு சொல்லி கொடுத்துருக்கிறாரு. இதெல்லாம் பெரிய கஷ்டமான சமாச்சாரம். சமீபத்தில் ஒரு படம், ஒரு பெரிய தப்பு நடந்தது, கருணு ஒரு படம், ஒன்று அதை சொல்லக்கூடாது, பேர் சொல்லக்கூடாது, எடுத்து வந்து அங்கே கில்டில் வச்சுருந்தாங்க. ஒருத்தர் நண்பர் வச்சுருந்தார், அவர் முன்னாடியே 15 நாள் ப்ரூஃப்லாம் காமிக்கிறாங்க. ஆனால் அதை என்ன பண்ணாங்கன்னா, ஒரு கம்பெனி உதாரணம் என்ன வச்சிங்களா, கலைப்புலி சேகரின்னு கரு. இது என்ன அர்த்தம், ஒரே டைட்டில் கலைப்புலி சேகரின் கரு. ஒன்று அண்ணன் வந்து குகராதனின் காலா, இப்படியெல்லாம் வைக்க முடியுமா? கடைசியில் சுப்ரீம் கோர்ட்டில் ஜெயித்தாங்க. ஆக இந்த டைட்டில் விஷயத்தில் எல்லாம் ஓப்பனாக இருக்கணும், ஓப்பன். இங்கே வருகின்ற தலைவர்கள் இந்த சங்கத்தை வச்சு யார் கால் சீட்டு வாங்குறது, அதை வாங்குறது, இதை வாங்குறது, நமக்கு பணம் அதில் சம்பாத்தியம் பண்ண எண்ணம் இல்லாமல் இருந்தால் இந்த தொழில் விளங்கும், சிறக்கும், வாழ்வாங்க வாழும் என்று கூறி நன்றியுடன் நன்றி.